தளபதி அண்ணா நெஞ்சில் குடியிருக்கு நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நண்பா. பீஸ்ட் படம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே சன் பிக்சர் சைட்ல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே சரியா கொடுக்க மாட்டாங்க. கேஸ்ட் அண்ட் குரோ அப்டேட் பாத்தீங்கன்னா ரொம்பவே லேட்டா தான் கொடுத்தாங்க. பீஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் மட்டும் தான் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம தளபதி அண்ணா பிள்ளைங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா வந்து பீஸ்ட் அப்டேட் இல்லாம வெறித்தனமா காத்துட்டு தான் இருந்தாங்க. இதே எடுத்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா 1 மந்தா பாத்தீங்கன்னா வந்து பீஸ்ட்ல இருந்து சின்ன சின்ன அப்டேட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா பீஸ்ட் படத்தோட ஃபுல் சடல் வந்து முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பீஸ்ட் படத்தோட டப்பிங் ஓர்ஸ் மற்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து வேலையில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாக இருக்கணும்பா. இதை எடுத்து பீஸ்ட் படத்தோட ஒரு தேர்ட் லுக் பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கழிச்சு தளபதி அண்ணா பிள்ளைங்களுக்கு ஒரு சம ஹாப்பியான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டு இருக்காங்க. தளபதி அண்ணா பிள்ளைங்க சம செலப்ரேஷன் பண்ணாங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து வெளியிட்டு இருந்தாங்கன்னா கொல மாசம் வந்து கொண்டாடி இருப்பாங்க நம்ம தளபதி அண்ணா பிள்ளைங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் விடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது.